வெல்கம் டு இன்லாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ஓவன் இல்லாமல் ஈஸ்ட் இல்லாமல் யம்மியான பன்னீர் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் மைதா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிறேன். பீஸா செய்கிறதுக்கு 1 hour முன்னாடியே ரெடி பண்ணால் நல்லா சாஃப்டாக ஆகிரும். இப்போ நான் வெஜ்ஜீஸில் கேப்சிகம், ஆனியன் அண்ட் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கார்ன் அண்ட் ஆலிவ்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானவுடனே கட் பண்ண பன்னீரை ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ண பன்னீரை எடுத்துட்டு ஆனியனை ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதோட கேப்சிகம் சேர்த்து கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இப்போ 1 teaspoon பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஃப்ளேவருக்காக 1 teaspoon சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 teaspoon ஆரிகானோ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இப்போ பேக் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் சால்ட் போட்டு 10 minutes ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பீஸா பேஸ்க்காக ஒரு ட்ரே எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ பிசைஞ்ச மாவை அந்த ட்ரே அளவுக்கு கை வச்சு பேஸ் ரெடி பண்ணுறேன். ஒரு ஃபோக்கால் நான் காட்டுற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். கொஞ்சம் கெச்சப் எடுத்து பேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பீஸா சாஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேட்டர் மொசரெல்லா சீஸை நல்லா தூவி விடுறேன். ஃப்ரை பண்ண வெஜ்ஜீஸை ஈவனாக ஆட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ண ஸ்லைஸ்டு அமுல் சீஸை ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். மிச்சம் இருக்க வெஜ்ஜீஸை இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோவை கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன்.
இன்னும் கொஞ்சம் கிரேட்டட் சீஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீஸா லேயர் ரெடி ஆயிடுச்சு. இந்த லேயரை நீங்க எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரீஹீட் பண்ண கடாயில மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு குட்டி ஸ்டாண்ட் மாதிரி உள்ள வச்சு அது மேல பீஸா ட்ரே வச்சு ஒரு 30 மினிட்ஸ் மூடி வைங்க. இனிமேல் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சீஸியான பனீர் பீஸா ரெடி பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.